முதல் வாசகம் இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள் அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழி மரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர்மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் தொழிற்தொழச் செய்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித லூகா எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் நாற்பத்தொன்று தொடக்கம் ஐம்பத்தொன்று முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவைக் கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவைக் கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒருநாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவருடைய அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர்கள் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் இருந்தார் அவற்றைக் கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் நிகழ்ச்சி எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியான ஒரு திருநாளின் பொழுது உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகின்றேன் இன்றைக்கு தாய் திருச்சபையானது மாசற்ற அன்னையினுடைய திரு இதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்றது எவ்வளவு சந்தோஷமான ஒரு திருநாள் நாங்கள் எல்லாரும் இந்த மாசற்ற இதயத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் அந்த அம்மாவினுடைய மாசற்ற இதயத்தை வாழுகின்றவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் முக்கியமான அழைப்பாக இருக்கின்றது இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற நானும் இந்த திருநாளின் பொழுது இறை வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற நீங்களும் இந்த மரியன்னையினுடைய மாசற்ற இதயத்தை போன்றவர்களாக அந்த மாசற்ற அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த திருவிழாவின் பொழுது பரிசுத்த பாப்பரசர் புனித இரண்டாவது அருளப்பர் சின்னப்பர் ஒரு தடவை சொன்ன வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அவர் சொல்லுவார் ஓ அன்னையின் மாசற்ற இருதயமே இந்த மனுக்குலம் முழுவதையும் உன்னுடைய இதயத்திற்கு நான் ஒப்புக்கொடுக்கின்றேன் உன்னுடைய இதயத்தை தவிர இன்னொரு இதயத்தின் வல்லமையினால் எங்கள் எல்லோரையும் குணப்படுத்திவிட முடியாது இந்த உலகத்தை குணப்படுத்திவிட முடியாது இந்த நாட்களிலே உலக ஆசா பாசங்களுக்கு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு எங்களுடைய எதிர்காலத்தை தொலைந்து விட்டிரு தொலைத்து விட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு கருணை காட்டக்கூடிய நம்பிக்கையை தரக்கூடிய குணமாக்கக்கூடிய சக்தி உன் இதயத்திற்கு மட்டும்தான் அம்மா இருக்கின்றது என்று அவர் ஜபிக்கின்றார் அவர் தொடர்ந்தும் சொல்லுவார் நாங்கள் எல்லாரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளிலும் எங்கள் எல்லாரையும் இந்த அன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நாங்கள் இந்த அன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்தால் அந்த அன்னையினுடைய பலத்தினால் அவருடைய பரிந்துரைகளின் சக்தியினால் இந்த உலகம் எங்களை விழுத்துவதற்கு சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் எல்லாம் ஜெயித்தவர்களாக வெற்றி கண்டவர்களாக நாங்களும் இயேசுவின் பாதையில் பயணிக்க முடியும் அந்த இயேசு வாக்களித்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் ஆகவே அன்பான சகோதரங்களே இயேசு வாக்களித்த மகிழ்ச்சியை எங்கள் உரிமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலும் எங்களுடைய குடும்பங்களையும் மரியன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவளினுடைய பரிந்துரை எங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுடைய பங்கு சமூகத்திற்கு எங்களுடைய தாய் நாட்டிற்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் அன்னையே உம்முடைய மாசற்ற இதயத்தின் அன்பு எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் உம்முடைய பரிந்துரையின் வல்லமையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே விஷல விதமாக ஜபிப்போம்